இன்வெர்ட்ரு எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இன்வெர்ட்ரு கனெக்ட் பண்ண போகிறோம், புதுசாக வாங்கியிருக்கு, அதை கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பேட்ரி டைரெக்டாக கையால் தொடலாம், இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்குன்னு ஒரு க்ளவுஸ் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். அப்படி ஒன்றும் சேஃப்டி இல்லை, போட்டு பார்த்தாச்சு, பெருசாக இந்த இஷ்யூ இல்லை. ஓகே, அடுத்து இதுவும் 2000 கொடுத்துருக்காங்க. இது ஒன்று பிளாக் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்களா, இங்கே தெரியுதா பாசிட்டிவ், அங்கே நெகட்டிவ்னு இருக்குது. இப்போ பாசிட்டிவ் எடுத்து பாசிட்டிவில் கனெக்ட் பண்ண போகிறோம், நெகட்டிவ் எடுத்து நெகட்டிவில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இதை எடுத்து உள்ளே போட்டு போகிறோம். பார்த்தாச்சு, இதை நெகட்டிவ் அப்புறம் நெகட்டிவிட்டி இவ்வளோ காணும். ஒருத்தாச்சு பண்ணிச்சு. அதை முடிச்சுட்டு என்ன போகிறோம், இங்கே பாசிட்டிவ் கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரு பாசிட்டிவ் கேப் கொடுத்துருக்கோம்னா இப்போ இதை எடுத்து ஃபஸ்ட்டு இதை மாட்டிப்போம். இங்கே மாட்டுவோம், இங்கே மாட்டுவோம், இப்படி மாட்டுவோம், மாட்டிச்சா. இது எடுத்து டொக்குன்னு இருக்கிற டொக்குன்னு சவுண்டு மறுபடி சவுண்டு டொக்குன்னு சார் மறுபடியும் மறுபடி கீ 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 சவுண்ட் வந்துச்சு. வந்தாலும் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க, நன்றி வைப்போம் மறுபடியும். ஓகே, ஒரு பேர் வாசல் வந்து நன்றி வாசலுக்கு போயிடுவோம். வாசல் போட்டாச்சு, வீட்டு மேலே ஒரு நட்டுக்கு வாசல் இருக்குது, அதே போட்டு ஒன்று பண்ணல. இதாக இருக்கிறவங்கள பாரு, அதாவது ஒன்று பண்ணாத நட்டு இருக்குதா. இது சேஃப்டி க்ளவுஸ்லாம் தெரியாது, ஒரு கருத்துக்கு போட்டிருக்கு. சேஃப்டிக்கு வச்சு பண்ணிக்கலாம். இது இன்னும் தனியாக தெரிஞ்சிருக்கேன், இது தெரிஞ்சிருந்தது ஓகே, தண்ணி தெரிஞ்சிருக்கு ஓகே. பாசிட்டிவ் எடுத்து பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்கோமா, செக் பண்ணுவோமா. பாசிட்டிவ் மாதிரி தான் தெரியுது,
அடுத்தது வந்து நெகட்டிவாக நெகட்டிவ் தான், பிளாக் கலர் நெகட்டிவ்க்கு போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஒன்று கொடுத்துருக்காங்களோ இது எடுத்து இது சேஃப்டியாக முடிச்சா என்ன சேஃப்டின்னு தெரியலை, இது கொஞ்சம் சேஃப்டியாக தெரியுது. சாரிப்பா கொஞ்சம் மண்டைக்கு மேலே உள்ள கொண்டே மறந்துட்டேன், இப்படி மாட்டுறது பத்தியில் இப்படி மாட்டிடும். எஸ் இது சேஃப்டியா அப்படின்னு சொல்லிக்கிறோம். அடுத்த நாளுக்கு இன்வெர்ட்டர் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போதைக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கீழே வச்சுருக்கு, தனியாக டேபிள் வாங்கி அப்புறமா வைக்கிறோம். இப்போதைக்கு கீழே வச்சுருக்கு, பேட்டரிக்கும் தண்ணிக்கு ஆகாதுன்னே சொல்லுவாங்க, பக்கத்துலேயே கொண்டு வரக்கூடாது. ஓகே அடுத்து மெயின் இது இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம், எதை தூக்கி எங்கே கொடுக்கணும் தெரில. அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் இங்கேருந்து வர்றது நான் போட்டிருக்கேன் ஏசி அவுட்புட், இங்கே ஏசி இன்புட். ஏசி இன்புட் தானே 230 வோல்ட் இதுக்குள்ளே கொடுக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த சுவிட்சில் எது இன்புட் அவுட்புட் தெரியலை, எதாக இருக்கும் இதுலேருந்து எதை கொடுங்கனாலும் இதாகுமே, எப்படி வரணும்? கரண்ட் வச்சு கரண்ட் வச்சு அப்படி இங்கே எதுவும் லைட் எரியுது, இங்கே லைட் எரியலை. அப்போனா எது இன்புட்டு எது அவுட்புட்டு? அப்போனா இதாக தான் இருக்குமோ, என்னடா அது? நான் இதுதான் இன்புட்டு இது அவுட்புட் நினச்சேன், அதாவது இங்கேருந்து எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம், எந்த வயர் எடுத்து எங்கே கொடுக்குன்னு சொல்லி நம்மள்கிட்ட டெஸ்டர் வேறு இல்லையே. அவசரப்பட்டு மாற்றி கித்தி தொட்டுட்டோம்னா போச்சே. டாங்க் 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 இதை எடுத்து இதை கொடுக்கலாம், இங்கே இங்கே போட்டு பார்க்கணும், யோசிச்சுப்போம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ இதை ஆஃப் பண்ணோம்னா அந்த லைட் எரிஞ்சிக்கிட்டு, இதை போட்டுட்டு இதை ஆஃப் பண்ணோம்னா இந்த லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு. அப்போனா இங்கேருந்து தான் கரண்ட் வருது, அதனால் ரெண்டுமே ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் கொடுங்க இதையும் போடுங்க. இப்போ இதை எடுத்து இதில் கொடுத்து போக மாட்டேங்க, இதில் கொடுத்தா மொத்தமாக போச்சு. நான் என்ன பண்ணுறதுக்கு இப்போ சால்வ் பண்ணிச்சுட்டா அப்படி சக்சஸ்ஃபுல்லி சார்ஜ் ஏறுது. எங்கேருந்து சார்ஜ் ஏறுது? சார்ஜிங்னு வருது. அப்படின்னா அங்கேருந்து வர கரண்ட்டு கரெக்டு. இப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து அவுட்புட் எடுத்து அங்கே கொடுக்கணும். எங்கேருந்து வர்றது? இப்போ கரெக்டாக இன்புட் கொடுத்தாச்சு, இதுலேருந்து அவுட்புட் எடுத்து கொடுக்கணும். இதெல்லாம் பெரிய சாகசம் தான் பண்ணிட்டுருக்கேன். மோட்டர் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய கதையா அப்படின்னு கேட்கக்கூடாது. இருக்க முடியும்
அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதை எடுத்து இங்கே கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணியாச்சு, ஒரு வழியாக கனெக்ஷன் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்ச்சி முதல்ல இது ஆன் பண்ணுறது இல்லையே, இது ஆன் பண்ணணும், இது ஆன் பண்ணி சார்ஜ் ஏறணும். ஏய் சவுண்டு டொங்னு சவுண்டு வருது, கமான் கமான் கமான். ஏய் பிளக்கு கனெக்ட் ஆகிடுச்சாம்ப்பா, ஏய் சார்ஜ் ஏறுதுப்பா. அப்புறம் என்ன பண்ணணும், இதே ஆன் பண்ணி விடணும். ஏய் கரண்ட் வந்துருச்சு, இதுக்கு என்ன இதுன்னு தெரியலையே. இது பிரச்சனை உண்டு, சிஸ்டம் ஆன். இது வந்து சிஸ்டம் ஆஃப் பண்ணாலும் கரண்ட் இருக்கு, சிஸ்டம் ஆனில் இருந்துச்சுன்னா சிஸ்டம் ஆன் பண்ணிட்டேன். சோலார் கனெக்ட் பண்ணலை, இந்த சிஸ்டம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிச்சா கொஞ்ச நேரம் கழித்து ஒர்க்காத இல்லையா செக் பண்ணி பார்ப்போம். சரியா, ஆமா இப்போ செக் பண்ணியே பார்த்துருமா, பார்ப்போமே. ஐயோ ஒர்க்காது 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 ஒர்க்காது, கீ கீன் சவுண்ட் வந்துச்சு. என்ன போகுது, சார்ஜர் சார்ஜர் சிஸ்டம் ஆனில் இருக்குது, இதாக இருக்குது. இப்போ அடுத்த டெஸ்ட் என்னென்னா, சிஸ்டம் ஆஃப் பண்ணிவிட்டு சிஸ்டம் ஆஃப் ஆகிடுச்சா இப்போ போயிட்டு பவர் ஆஃப் பண்ணி பார்ப்போம். ஆஹா பவர் ஆஃப் பண்ணால் பவர் ஆஃப் ஆகிடுச்சு, அப்போனா சிஸ்டம் ஆனில் இருக்கணும் கண்டிப்பாக. பவர் இங்கிறது இப்போ வந்துருச்சு. ஓகே ஒர்க் ஆகுது,